நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விஷ்ணுவோட 24 அவதாரங்கள் பத்தி இந்த ஒரே வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். கருட புராணத்துல விஷ்ணு 9 அவதாரம் மட்டும்தான் எடுத்திருக்காரு, 10வதா கல்கி அவதாரம் எடுக்க போறாருன்னு சொல்லியிருக்காங்க. பாகவத புராணத்துல விஷ்ணு மொத்தம் 23 அவதாரம் எடுத்திருக்காரு, கடைசி அவதாரம் கலியுக முடிவுல எடுக்க போறாருன்னு சொல்லியிருக்காங்க. 10 அவதாரம் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனா பாகவத புராணத்துல சொல்லி இருக்க 24 அவதாரம் என்ன என்ன? அதுல விஷ்ணுவோட தச அவதாரம் இருக்கா? புத்தர் விஷ்ணுவோட அவதாரம்னு சிலர் சொல்றாங்க, சிலர் இல்லைன்னு சொல்றாங்க. எது உண்மைன்னு உங்க சந்தேகத்துக்கெல்லாம் இந்த ஒரே வீடியோல ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா விஷ்ணு பகவான் அதர்மம் தலை ஓங்கும் போதுதான் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து அதர்மம் செய்யறவங்களை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுவார்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த பாகவத புராணத்துல விஷ்ணு அதர்மிகளை அழிக்க மட்டும் இல்லைங்க, அகிலத்துல சில மாற்றங்களை ஏற்படுத்தவும் அவதாரம் எடுப்பார்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இப்ப பார்ப்போம். முதல் அவதாரம் ஆதி புருஷர், விஷ்ணுவோட முதன்மை அவதாரம். இந்த அவதாரத்துல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் படிக்கிறது பிரம்மான்னு தெரியும், ஆனா அந்த பிரம்மாவையே படைச்சது நம்ம விஷ்ணு பகவான் தாங்க. விஷ்ணுவோட வயிற்றின் தொப்புள் கொடி மூலம் தாமரையில பிரம்மாவை படைச்சாரு விஷ்ணு. நீங்க விஷ்ணுவை சயன கோலத்துல படித்திருக்க மாதிரி பிக்சர்ஸ் பார்த்திருக்கலாம். கோவில்ல விஷ்ணு சிலைய பார்த்தாலும் அவரோட வயிற்றுல இருந்து பிரம்மா இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அவதாரம் 4 சனசக்தி முனிவர்கள். விஷ்ணு பிரம்மாவை படைச்சதும் பிரம்மா படைச்ச முதல் 4 மனிதர்கள் தாங்க இந்த 4 பிரம்ம குமாரர்கள். மற்ற ரிலிஜியன்ல கேட்ட உடனே முதல் மனிதர்கள் ஆதாம் ஏவாள்னு சொல்லுவாங்க. ஆனா ஹிந்து புராணம் படி இந்த 4 முனிவர்கள் தான் முதலில் படைக்கப்பட்ட மனிதர்கள். நம்ம மதம் பத்தி தெரிஞ்சுக்காம மற்ற மதத்துல சொன்னதை மட்டும்தான் நம்ம கேட்போம். இந்த 4 பேரும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சாங்க. அவங்க பரம்பொருளான விஷ்ணுவை பார்க்க வந்தப்பதான் ஜெயா விஜயாங்கிற விஷ்ணுவோட வாயில் காவலர்கள் பார்க்க விடாம வம்பெடுத்தாங்க. அவங்களுக்கு 3 முறை வில்லனா பிறக்க சாபம் கிடைச்சதுன்னு நமக்கு அந்த ஸ்டோரி தெரியும். மூணாவதா வராக அவதாரம், இரண்யாக்ஷங்கிற அரக்கன் பூமியே கீழே இருக்க 6வது பாதாள உலகத்துக்கு கொண்டுட்டு போயிடுவான். அவன்கிட்ட இருந்து பூமாதேவிய காப்பாற்ற பன்றி தலையோட விஷ்ணு எடுத்த அவதாரம் தான் வராக அவதாரம். 4 நாரதர் அவதாரம், தேவர்களின் ரிஷியாகவும் மனிதர்களின் வழிகாட்டியாகவும் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் தான் நாரத அவதாரம். பக்தியிலேயே முக்தி அடையலாம்னு சொன்னவர் இவர் தான். உலகத்திலேயே முதல் மத போதகர் நம்ம நாரதர் தான். யாராச்சும் சண்டையை வளர்த்து விட்டா என்னடா நாரதர் வேலை பாக்குறேன்னு திட்டுவோம். ஆமாங்க, நாரதர் சண்டையை உருவாக்குனாலும் அதுல ஒரு நல்ல காரணம் ஒளிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம விஷ்ணுவோட அவதாரம். நாரதர் கழகம் நன்மைக்கேன்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. 5வது அவதாரமா மகாவிஷ்ணு நர நாராயணன்கிற இரட்டையர்களா பிறந்தாங்க. தவத்தினால எல்லாத்தையும் சாதிக்கலான்னு இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்தவங்க. சிவனின் அழிவுகர ஆயுதமான பாசுபாஸ்திரத்தை தியானத்தின் மூலம் வெல்லும் அளவுக்கு இந்த இரட்டை சகோதரர்கள் வல்லவர்கள். துவாபர யுகத்துல கிருஷ்ணன் அர்ஜுனரா பிறந்தாங்க. கர்ணனை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சாகடிச்சாங்க. 6வது அவதாரம் கபிலர், பௌத்தர்கள் அதிகம் பின்பற்றும் சாங்கிய தத்துவத்தின் தந்தை இவர் தான். தசரத குடும்பத்துல 100 அஸ்வமேத யாகம் நடத்த போறப்ப குதிரையை இவர் திருடனதா சொல்லிதான் 60,000 பேர் இறந்தாங்க. கங்கா தேவி பூமிக்கு வர இவரும் ஒரு காரணம். 7வது அவதாரம் ததாத்திரேயர், மும்மூர்த்திகளான சிவன் விஷ்ணு பிரம்மாவோட அம்சமான 3 தலைகளோட பிறந்த மகாரிஷி தான் ததாத்திரேயர். இவர் யோகாவின் மாஸ்டர்னு சொல்றாங்க. ஒரு மனிதன் எதுல இருந்தாலும் கத்துக்கலான்னு உலகத்துக்கு சொன்னாரு. 8வது யக்ஞ அவதாரம், யக்ஞ அப்படின்னா இறைவனை திருப்திப்படுத்த அக்னி யாகத்துல திரவியங்கள் சில பொருட்களை போடுவாங்க. அப்படி போடுறப்ப 8வது பொருளா போடும் போது விஷ்ணு யக்ஞ அவதாரம் எடுத்தாரு. உயிர் போற நிலைமையில கூட அடுத்தவங்களை காப்பாத்தணும்னு இந்த அவதாரத்துல விஷ்ணு பகவான் போதிச்சிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி தேவர்களையும் காப்பாத்திருக்காரு. 9வது ரிஷப அவதாரம், சமண மதத்தை நிறுவியது இந்த ரிஷபர் தான். இவர் மத போதகராகவும் ஆன்மீக தலைவராகவும் இருந்திருக்காரு. 10வதா பிரித்து அவதாரம், உலகம் தோன்றிய காலத்துல இருந்து நிலவ போல பூமியும் மேடு பள்ளமா இருந்துச்சான், அந்த பூமியை சமப்படுத்தினது இவர் தான். 11வது மச்ச அவதாரம், மகா பிரளயம் ஏற்பட்டு உலகம் ஃபுல்லா வெள்ளக்காடா இருந்தப்போ விஷ்ணு பகவான் பாதி மீனாகவும் பாதி மனித உருவமாகவும் எடுத்து அனைத்து உயிர்களையும் தாவரம் விலங்குகளையும் காப்பாத்தி வெள்ளம் வழியும் வரை அவங்கள காப்பாத்தி உதவியிருக்காரு. 12வது அவதாரம் கூர்ம அவதாரம், தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல்ல இருந்து அமிர்தத்தை எடுக்க மந்தாரமலைய மத்தாகவும் வாசுகி பாம்ப கயிறாகவும் பயன்படுத்தி இருக்காங்க. பார்க்கடலை கடையும் போது பேஸ்மெண்ட் எதுவும் இல்லாதனால அந்த மலை கடலுக்குள்ள மூழ்கிடுச்சா. அப்போ நம்ம விஷ்ணு ஆமை போல கூர்ம அவதாரம் எடுத்து திரும்ப கொடுத்திருக்காரு. 13வது தன்வந்திரி அவதாரம்,
தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது கிடைச்ச அமிர்தத்தை ஒரு கலசத்துல ஏந்தி தோன்றியவர் தான் தன்வந்திரி அவதாரம். இவர் ஆயுர்வேத மருத்துவத்தோட கடவுள்னு சொல்றாங்க. இவர் தான் எல்லா உயிருக்கும் உடல் நலத்தை தருவாராம். 14வதா மோகினி அவதாரம். பார்க்கடலை கடையும் போது கிடைச்ச அமிர்தத்தை அசுரர்களும் தேவர்களும் எப்படி பிரிச்சுக்கிறதுன்னு சண்டை போட்டுட்டு இருந்தப்போ விஷ்ணு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காகவே மோகினின்னு பெண் அவதாரம் எடுத்திருக்காரு. இந்த சண்டையில தாங்க ராகு கேது உருவாகினாங்க. எம்பெருமான் ஈஸ்வரன் கூட மோகினி அலங்குல மயங்கியிருக்காரு. சிவனுக்கும் மோகினியான விஷ்ணு பகவானுக்கும் பிறந்தவர் தான் நம்ம சபரிமலை ஐயப்பன். மகாபாரதத்துல அர்ஜுனனோட மகன் அரவான பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி மோகினி அவதாரம் எடுத்து ஒரு நாள் மட்டும் மனைவியா வாழ்ந்திருக்காரு நம்ம கிருஷ்ணர். அடுத்து 15வதா நரசிம்ம அவதாரம். இரண்ய கசிபுங்கிற அரக்கனை அழிக்கிறதுக்காக பெரிய தூணிலிருந்து தோன்றியவர் தான் நம்ம நரசிம்மர். 16வதா ஹயக்ரீவ அவதாரம். தொடர்ச்சியான படைப்பு தொழிலால் கொஞ்சம் அசந்து போன பிரம்மா ஒரு இரவு கண்ணை மூடி தூங்கிட்டாராம். அந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு ரெண்டு அசுரர்கள் வேதங்களை திருடிட்டு போய் பாதாள லோகத்துல ஒளிச்சு வச்சுட்டாங்களாம். இப்படி வேதங்கள் காணா போன விஷயத்த பிரம்மா விஷ்ணு கிட்ட சொன்னதும் விஷ்ணு குதிரை முகமும் மனித உடலும் 4 கைகள் கொண்டு அவதாரம் எடுத்து அந்த அசுரர்களை அழிச்சு வேதங்களை மீட்டு பிரம்மா கிட்ட கொடுத்தாராம். இந்த ஹயக்ரீவ அவதாரத்தை வழிபட்ட ஆய கலைகள் 64 சிறந்து விளங்கலாம்னு சொல்றாங்க. 17வதா வாமன அவதாரம். மகாபலி அரசனோட ஆணவத்தை அடக்கி விஷ்ணு பகவான் சிறிய உருவத்தோட மன்னன் கிட்ட 3 நிலம் கேட்டு அவரோட ஆணவத்தை அழிச்சு அவரோட பெருந்தன்மையை பார்த்து சிரஞ்சீவியா வாழ வரமும் கொடுத்திருக்காரு. அடுத்து 18வதா பரசுராம அவதாரம். 21 தலைமுறையா மோசமான சத்திரிய அரசர்களோட வம்சத்தையே அழிச்சிருக்காரு. கேரளாவும் இவர் தான் உருவாக்குனாரு. இவரும் ஒரு சிரஞ்சீவியா இருக்காரு. அடுத்து 19வது அவதாரம் தான் வேதவியாசர். 4 வேதங்களையும் 5வது வேதமா மகாபாரத காவியத்தையும் 18 புராணங்களையும் நமக்கு தந்தவரு. 20வதா அம்ச அவதாரம். பிரம்ம குமாரர்கள் 4 பேரும் தன்னோட அப்பா பிரம்மா கிட்டே சிறந்த யோகம் என்னன்னு கத்து கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிரம்மதேவர் பரம்பொருளான விஷ்ணுவை தியானம் செஞ்சதும் உடனே ஹம்ச அவதாரத்துல வந்து உயர்ந்த யோகத்தை சொல்லும் அம்சத்தை அவங்களுக்கு போதிச்சிருக்காரு. விஷ்ணு பகவானோட 21வது அவதாரம் திரேத யுகத்தில் ஸ்ரீராம அவதாரம். சிறந்த ஏகபத்தினி விரதனா இருந்து ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற கொள்கையை ஃபாலோ பண்ணி நல்ல அரசனா பல வருஷம் ஆட்சி செஞ்சு தீயவர்களை அழிக்க ராமர் மனிதரா அவதாரம் எடுத்தாரு. 22வதா துவாபர யுகத்தில் கிருஷ்ண அவதாரம். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட மாமா கம்சனையும் இன்னும் பல அரக்கர்களையும் கௌரவர்களையும் அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டினாரு. 23வதா புத்தர் அவதாரம். நேபாளல ராஜ குடும்பத்துல பிறந்திருக்காரு. ஆசைகளை துறந்து முக்தி அடைஞ்சாரு. புத்த மதத்தை நிறுவியதும் இவர் தான். ஹிந்து புராணத்துல புத்தர விஷ்ணுவோட ஒரு அவதாரம்னு சொல்றாங்க. ஆனா புத்த மதத்துல விஷ்ணுவோட அவதாரம்லாம் கிடையாதுன்னு சொல்லி தனியா இருக்காங்க. 24வதா கல்கி அவதாரம். விஷ்ணுவோட இந்த ஒரே ஒரு அவதாரம் மட்டும்தான் இன்னும் எடுக்கல. இப்ப நடந்துட்டு இருக்க கலியுக முடிவுல விஷ்ணு அவதரிக்க போறாருன்னு சொல்றாங்க. அப்போ கலிங்கிற அரக்கனை அழிச்சு கல்கி யுகம்னு அடுத்த புது யுகத்தை உருவாக்க போறாருன்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு அவதாரம் நம்ம பலராமர் அவதாரம் தாங்க. சிலர் ஃபர்ஸ்ட் அவதாரமான ஆதி புருஷர் அவதாரத்தை கணக்குல சேர்த்துக்க மாட்டாங்க. பலராமர் கிருஷ்ணரோட சகோதரனா பிறந்து பல சாகசத்தை செஞ்சிருக்காரு. இவர் துரியோதனன் பீமனுக்கு கடாயுதத்தை கத்து கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, புதுசா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த 24 அவதாரத்துல உங்களுக்கு எந்த அவதாரம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. மறக்காம தமிழ் தேசியன் யூடியூப் சேனலை விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவருக்கும் உங்க சப்போர்ட்டை கொடுங்க. அவரோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.